வயது முதிர்வாலும் மரபியல் காரணங்களாலும் ஏற்படும் முடி உதிர்வை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் நாம தினம் தினம் எடுத்துக்கிற சில குறிப்பிட்ட உணவு வகைகள் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். நாம தினமும் உண்ணும் உணவுல முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டம் இல்லாத பட்சத்துல தலைமுடி உதிர்வு ஏற்படுவது இயல்புதான். உங்களுக்கு ஏற்படும் முடி உதிர்வுக்கு இப்படிப்பட்ட ஊட்ட குறைபாடு தான் காரணம்னா, இப்ப நான் சொல்ல போற இந்த 10 வகையான உணவு வகைகள் உங்கள் தலைமுடி வளர்ச்சிக்கு சிறந்த இயற்கையின் தீர்வா அமையும். அந்த 10 வகையான உணவுகளை நாம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 5-star தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தவறாம கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட தலைமுடி புரோட்டீனால உருவானது. வலிமையான ஆரோக்கியமான முடி வளர்ச்சி வேணும்னா முக்கியமா புரோட்டீன் அதிகம் உள்ள உணவு வகைகள் வேணும். புரோட்டீன் மட்டுமே போதாது, அதை தவிர விட்டமின் ஏ, பி விட்டமின்ஸ், விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, அயான், ஜிங்க், இந்த மாதிரியான ஊட்டமும் நம்மளோட உணவுல போதிய அளவு இருக்கணும். நம்பர் 1, கீரை வகைகள். தலைமுடியில் இருக்கக்கூடிய திசுக்கள் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மற்ற திசுக்களை விட வேகமா வளரக்கூடியது. திசுக்களோட வளர்ச்சிக்கு விட்டமின் ஏ அவசியம். ஒரு நாளைக்கு தேவைப்படும் அளவுல 50% விட்டமின் ஏ வெறும் 30 கிராம் பச்சை கீரைகள்ல இருந்து நமக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம முடியோட வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான இரும்பு சத்து இந்த பச்சை கீரை வகைகள்ல இருக்கு. இந்த இரும்பு சத்து தான் நம்ம உடல்ல எல்லா பாகத்துக்கும் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போகக்கூடியது. 2, சர்க்கரை வள்ளி கிழங்கு. இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டினை நம்ம உடல் விட்டமின் ஏவா மாத்துது. ஒரு மீடியம் சைஸ் சர்க்கரை வள்ளி கிழங்கு நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவை விட 4 மடங்கு அதிக அளவு விட்டமின் ஏவை கொடுக்குது. 3, பீன்ஸ் வகைகள். சைவ உணவு வகைகள்ல அதிகப்படியான புரோட்டீனை கொண்டுள்ளது இந்த பீன்ஸ் வகைகள் தான். அது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சிக்கும் நுனி சேதம் அடைவதை சரி செய்யவும் தேவையான துத்தநாகம் இந்த பீன்ஸ் வகைகள்ல இருக்கு. ஒரு நாளைக்கு தேவையான அளவுல 7% துத்தநாகம் 100 கிராம் இந்த கருப்பு பீன்ஸ் சாப்பிடுறதுல கிடைக்குது. 4, விதைகள். இதுல கலோரிகள் குறைவு, ஆனா முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டங்கள் அதிகப்படியா இருக்கு. 25 கிராம் சூரியகாந்தி விதைகள் நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுல 50% அளவு விட்டமின் ஈய கொடுத்துடும். பல்வேறு வகையான ஊட்டங்களை பெறணும்னா பல வகையான உண்ணக்கூடிய விதைகளை கலந்து போதுமான அளவு தினமும் எடுத்துக்கலாம். 5, இறால். இறால் வகைகள்ல தலைமுடி வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான விட்டமின்களான புரோட்டீன், பி விட்டமின்கள், துத்தநாகம், விட்டமின் டி, இரும்பு சத்து, இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கி இருக்கு. 100 கிராம் இறால் சாப்பிடுறதால ஒரு நாளைக்கு தேவையான அளவுல 40% விட்டமின் டி நமக்கு கிடைச்சிடும். இது மட்டும் இல்லாம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்குது. 6, நட்ஸ் வகைகள். வலிமையான ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டங்களான விட்டமின் இ, பி விட்டமின்ஸ், துத்தநாகம், ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல நிறைஞ்சி இருக்கு. வெறும் 25 பாதாம் பருப்பை சாப்பிடுறதால ஒரு நாளைக்கு தேவையான அளவுல 40% விட்டமின் இ நமக்கு கிடைச்சிடும். 7, சிப்பிகள். சேதமான தலைமுடியை சீர் செய்ய உதவக்கூடிய ஜிங்க், அதாவது துத்தநாக சத்து, சிப்பிகள்ல அதிக அளவு இருக்கு. இந்த ஊட்டம் நம்ம உடல்ல குறையும் போது முடி உதிர்வு ஏற்படும், இல்லனா மெதுவா வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாம பொடுகு தொல்லையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. துத்தநாகம் உடல்ல அதிகமாகாமலும் பாத்துக்கணும். அதிகப்படியான துத்தநாகம் முடி உதிர்வையும் ஏற்படுத்தலாம். அடுத்து 8, மீன் வகைகள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த சால்மான் மீன்கள் சாப்பிடுறது மூலமா முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இந்த வகை மீன்கள் சாப்பிடுறது மூலமா கூடுதலா விட்டமின் D3 மற்றும் பி விட்டமின்களும் நமக்கு கிடைச்சு வலிமையான தலைமுடி வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. 9, பெர்ரி வகை பழங்கள். பெர்ரி வகை பழங்கள் அனைத்திலும் ஏராளமான அளவு விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் சி சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணம் உள்ளது. தலைமுடி சேதமடையாம இருக்க இந்த வகை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே அவசியம். 1 கப் அளவுக்கு பெர்ரிஸ் பழ வகைகளை சாப்பிடுறதால ஒரு நாளைக்கு தேவையான அளவை விட அதிகமாகவே விட்டமின் சி நமக்கு கிடைச்சிடும். நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கும் இரும்பு சத்தை நம்ம உடல் உட்கரகிக்க இந்த விட்டமின் சி சத்து ரொம்பவே உதவிகரமா இருக்கு. அப்படி இந்த இரும்பு சத்து கிடைக்காம போனா ரத்த சோகைன்னு சொல்லப்படக்கூடிய அனீமியா பெண்களுக்கு அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு ஏற்படும் தலைமுடி உதிர்வுக்கு ரத்த சோகையும் காரணமா அமையுது. கடைசியா, முட்டைகள். புரோட்டீனும் பயோட்டின் என்று சொல்லக்கூடிய ஊட்டமும் அதிகமா நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவு வகை எதுன்னு கேட்டீங்கன்னா அது முட்டைகள் தான். நமது தலைமுடி பெரும்பான்மையான பங்கு புரோட்டீனையே கொண்டது. நம்மளோட உணவுல புரோட்டீன் சத்து குறையும் போது தலைமுடி உதிர்வு ஏற்படலாம். தலைமுடியில் இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கு கெரட்டின்
அப்படின்னு பேரு. இந்த கெரட்டின் தயார் செய்ய தேவைப்படுறதுதான் பயோட்டின் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து. அது முட்டைகளை சாப்பிடுறதால நமக்கு கிடைக்குது. இந்த சத்துக்கள் மட்டும் இல்லாம முட்டைகள்ல துத்தநாகம், செலனியம் மாதிரியான ஊட்டங்களும் இருக்கு. இவைகள் எல்லாம் இருக்கிறதாலதான் தலைமுடி வளர்ச்சிக்கு அவசியமா சாப்பிட வேண்டிய உணவுகள்ல முட்டை சிறந்த உணவா இருக்கு. நான் ஏற்கனவே உங்களை கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தவறாம கிடைச்சிடும். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போமா.